தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக ஒரு குழந்தை அழகாக பாடல் பாடியது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த குழந்தையோட பாடலை அத்துணை பேரும் ரசித்தோம். இது இந்த நிகழ்வுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை பெரும்பாலும். இப்போ கொஞ்சம் கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த விருது ஒரு சாட்சி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விருது எனக்கு கிடைச்சதற்கு மிக முக்கிய காரணம் இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கிற, கடந்த 20 வருடங்களாக எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்கள் தான். அவங்க தான் இவ்வளோ நாளாக இந்த சிறார் உலகத்தை தாங்கி பிடிச்சிருந்தாங்க. கொரோனா காலத்துக்கு அப்புறம் சிறார் உலகம் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த விருது இந்த சிறார் உலகத்திற்கான ஒரு விருதாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். சிறார் இலக்கியம் 1950களில் ரொம்ப எழுச்சியோடு இருந்துச்சு, அளவழியப்பா அவர்களுடைய காலத்தில். அதற்கு பிறகு, அவருடைய காலத்திற்கு பிறகு இடையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு 2000க்கு மேலே நிறைய எழுத்தாளர்கள் எழுத வந்தாங்க. ஆனாலும் பெரிய அளவில் கவனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த கொரோனா வந்து யாருக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறத விட இந்த குழந்தைகளுக்கு, இந்த குழந்தை இலக்கியத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொரோனா காலகட்டம் வந்த அந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகவே தேவை. நான் சிறார் இலக்கியத்தை பற்றி ஒரு சில வரிகள் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இந்த விருதை விட எங்கெல்லாம் சிறார் இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த இடங்களெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதற்காக தயவு கூர்ந்து மன்னிச்சுக்கணும். பொதுவாகவே ஒரு கதை சொல்லி, நான் ஒரு கதை சொல்லி அழைக்கும் போது, மேடையில் அழைக்கும் போது எல்லாருமே யோசிக்கணும். ஏன்னா கதை சொல்வது போலவே நிறைய பேசிக்கொண்டே இருப்பார். அந்த வகையில் நானும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சிறார் இலக்கியங்களை பற்றி, எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருமே வாசிப்பாளர்கள் தான் பெரும்பாலும் தெரிந்திருக்கும். ஆனாலும் சிறார் இலக்கியம் பற்றி சொல்ல வேண்டியது என்னுடைய தார்மீக கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இப்படியெல்லாம் இருந்த சிறார் இலக்கியம் 2000க்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் வழியாக வளர ஆரம்பித்தது. ஆனால் அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு பெரும் வளர்ச்சி இல்லை. கொரோனா காலகட்டத்திற்கு அப்புறம் வளர ஆரம்பித்து இன்றைக்கி குழந்தைகள் எழுத வர்ற அளவுக்கான வளர்ச்சி வந்திருக்கு. இந்த வளர்ச்சியை கொண்டாடும் விதமாக இப்போது சமீப காலமாக சிறார் இலக்கியத்துக்குன்னு நிறைய விருதாளர்கள் விருது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த விருது அறிவித்த உடனேயும் நான் எனக்கு மூத்த எழுத்தாளர்கள், என்னுடைய ஆசான்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் இதுதான். இது ஒரு மிகப்பெரிய விருது, மிகப்பெரிய அங்கீகாரம். ஏன் அப்படின்னா, வாசகசாலை இளைஞர்களை கைப்பற்றி, இளைஞர்களை வாசிப்பு பக்கம் இழுத்து, அதுவும் இல்லாமல் நூலகங்களில், அதுவும் அரசு நூலகங்களில் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி. அப்போ தான் சொன்னாங்க, இளைஞர்கள் கையில் எந்த விஷயம் போனாலும் அது தொடர்ந்து நடைபெறும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பின் வழியாக உனக்கு கிடைக்குது அப்படின்னா இது ஒரு உன் எழுத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரம் வரை வாசகசாலையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடியே என்னுடைய கதை சொல்லல் பயணம் தொடங்கும் போதே உரையாற்றி இருக்கிறேன். நானும் போயிட்டு அந்த நூல் விமர்சனம் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரை சார்ந்த வாமு பொம்மு அவர்கள் எழுதிய ஒரு கதையை கூறியிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் வாசகசாலைக்கும் எனக்குமான உறவு அப்படிங்கிறது ஒரு 4-5 வருட உறவு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அதன் பிறகு நான் என்னுடைய வேலைகளில் ஈடுபட்டுட்டு தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நிறைய எழுத்தாளர்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்ன விஷயம், வாசகசாலை இதுக்கு முன்னாடியே கவிதா பாரதி தோழர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த ரெண்டு அமைப்புகளும் செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி அவங்க செஞ்சதுக்கு மேலே, செய்யாதது கிடையாது, செஞ்சதுக்கு மேலே இவங்க செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இது ஏன் இவ்வளோ ஒரு எழுச்சியோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இளைஞர்கள் தான் காரணம். அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கிறது, சிறார் இலக்கியத்தையும் கொண்டு சேருங்கள். உங்களுடைய இலக்கிய சந்திப்பு வைக்கும்போது ஏதோ ஒரு குழந்தை புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க, அந்த புத்தகத்தை குழந்தைகள் வழியாக கொண்டு சேர்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளையே பேச வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு புத்தகத்தை நீங்கள் ஒரு 5 நிமிடம், அதிக நேரம் வேண்டாம். இப்போ எப்படி நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து தொடங்கி ஜனகன மடம் முடிப்போமோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிடம் அந்த மாதிரி நினச்சிட்டு குழந்தை புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க. கொஞ்சம் சிறார் இலக்கியமும் வெளியில் வரட்டும். நம்ம என்ன எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்காகத்தான் நாங்கள் குழந்தைகளுக்காகத்தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா கிடையவே கிடையாது. அவங்களுக்கான நினைவுகளை பிற்காலத்தில் கொடுப்போமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது.
இன்னைக்கு கொரோனா கொடுத்த இன்னொரு கொடை என்ன அப்படின்னா பெண்கள் எழுத வந்திருக்காங்க. பெண்கள் எழுத வர்றதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த பாட்டு பாடும்போதே குழந்தை பக்கத்தில் யார் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க அம்மா கையை பற்றிட்டு தான் அந்த குழந்தை பாடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ குழந்தையுடைய முழு உலகத்தையும் தெரிந்த முழு முதல் உயிர் ஆறி அப்படின்னு சொன்னால் அம்மா தான் கண்டிப்பான். அப்போ அம்மா முழுவதுமாக குழந்தையை உணர்ந்திருப்பார், ஒரு பெண் முழுவதுமாக குழந்தைகளை உணர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட பெண் எழுத வரும் பொழுது குழந்தைகள் உலகம் முழுமையாக அவர்கள் வசப்படும். அந்த வகையில் இன்றைக்கி பெண்கள் நிறைய எழுத வந்திருக்காங்க. அதற்கு பாரதி புத்தகாலயம் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துட்ருக்கு. அந்த வகையில் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன். என்னுடைய புத்தகம் முதல் புத்தகம் அவங்களுடைய வழியாகத்தான் வெளிவந்துச்சு. இன்றைக்கி இது எட்டாவது புத்தகம், எட்டாவது புத்தகமும் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன் இந்த நேரத்தில். இதெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் உருவாகிறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா சிறார் இலக்கியம்னா பெரும்பாலான எழுத்தாளர்கள் என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, உட்காந்தா அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 2 வருடமாக, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே உருவான புத்தகம். முதல்ல இந்த புத்தகத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலை வந்து கடலுக்குள்ளே விழுது. அந்த சிலையில் இருக்கிற பெயிண்ட்டு மற்ற விஷயங்களெல்லாம் எப்படி கடலில் இருக்கிற உயிரினங்களை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கடைசி வரைக்கும் அது என்ன சிலை அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. அந்த சிலை என்னன்னு எல்லா குழந்தைங்களுக்குமே தெரியும். ஸோ அதன் வழியாகத்தான் கதை தொடருது. இப்படி இன்றைக்கிய தேவை என்ன அப்படிங்கிறத நாம் உணரும் பொழுது தான் முதல்ல இந்த விஷயத்தில் தொடங்கி, அதற்கப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு ஒரு விஷயமாக சேர்த்து வடிவமைச்சு அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த புத்தகம். இன்றைக்கி நம்ம எல்லா விஷயத்திலையும் அப்டேட் ஆகிட்டோம், ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் இன்னும் அப்டேட் ஆகலை. பழைய கதைகளையே கூறிட்டுருக்குறோம். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அந்த காலத்தில் பாலின சமத்துவம் அப்படிங்கிறதே நமக்கு பேசியிருப்போமான்னு தெரியாது. இன்றைக்கி பாலின சமத்துவம் பேசுபொருளாக இருக்குது. எப்படி பேசுபொருளாக இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் அப்பா அறிவை கொடுத்தாரு, அம்மா அன்பு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது என்ன சொல்கிறோம், அம்மா தான் அறிவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பா வேலைன்னு ஓடிடுறாரு, அம்மா தான் உட்காந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாலின சமத்துவம் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான பாலின சமத்துவம், பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனை, இன்னைக்கு சமீபத்தில் விருது வாங்கின மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கூட பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனை வெளியில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படியான கதைகள் இன்றைய காலகட்டத்திற்கு தேவை. ஸோ இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான விஷயங்களை இப்போ எழுதுகிற எழுத்தாளர்கள் தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம படிக்கணும், அதைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான கதைகள் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேண்டுகோளையும் வந்து அருண் தோழருக்கும் கார்த்திகேயன் தோழருக்கும் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, புறவியில் எவ்வளவோ இடங்கள் வருது, சிறார்களுக்குன்னு ஒரு பக்கம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தாழ்மையோட. ஏதோ ஒரு சிறார்களுக்குன்னா நம்ம நினச்சிக்கிறோம், குழந்தை எடுத்து அந்த புத்தகத்தை படித்து பெரியவங்களுக்கான ஓவியங்கள் கூட சில ஒரு சில மாதிரி இருக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படியாவது அது தேவையில்லாமல் போய் சேரணுமா அப்படின்னு. சிறார்களுக்குன்னா குழந்தைங்க தான் படிக்கணும்னு இல்லை, நம்ம படித்து சிறார் இலக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வர்ற எல்லா புத்தகங்களிலும் ஏதோ ஒரு பக்கத்தையாவது குழந்தைகளுக்கு ஒதுக்குங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை புத்தகங்களும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிறார் இலக்கியத்துக்கு. ஏன் அப்படின்னா, சிறார் இலக்கியத்துக்கு ஒரு ஏஜென்ட் தேவைப்படுறாங்க. ஏன்னா குழந்தைகளே தேர்வு பண்ண முடியாது அந்த புத்தகங்களை. ஏதோ ஒரு வகையில் அப்பா அம்மாவோ டீச்சரோ தான் தேர்வு பண்ண முடியும். ஆனால் அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக கண்காட்சி போனாலும் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி புத்தக கண்காட்சி நடக்கிற இடத்துல குழந்தைகளுக்கான ஒரு தனியான ஒரு அரங்கு, ஒரு புத்தக கண்காட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் முகநூலில் எழுத்தாளர் உதயசங்கர் என்னுடைய ஆசான் அவர் வந்து ஒரு பெரிய பதிவே போட்டிருக்காரு, தனியாக குழந்தைங்களுக்கு புத்தக கண்காட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே 1950களையும் அளவழியப்ப நடத்தி காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கிற இந்த சிறார் இலக்கியத்துக்குள்ளே நான் வந்ததும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் வந்தேன். குழந்தைங்களுக்கு கதை சொல்ல வந்து அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கி புத்தக கண்காட்சி வர இனி ஜனவரியில் குழந்தைங்களுக்கு சென்னையில் நடக்க போகுது. இதுக்கு திருநெல்வேலியில் ரொம்ப அழகாக புத்தக கண்காட்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 95 பள்ளிகளில் கையெழுத்து பிரதியாக ஒரு புத்தகம் வெளியிட வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அந்த 10-15 நாளும் குழந்தைகளை வர வச்சு குழந்தைகளுக்கான நிகழ்வுகளை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் இப்படியான இடம் குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் எவ்வளோ பேர்த்துக்கு நன்றி சொல்லணும்னு இல்லை, அவ்வளோ லிஸ்ட் இருக்குது. ஸோ நேரம் கருதி என்னுடைய அத்துணை நன்றிகளையும் நான் முகநூலில் பதிவு செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் நண்பர்களுக்கும் இங்கே வாசகசாலை நண்பர்களுக்கும் முக்கியமாக இதில் சொல்லணும் அப்படின்னா, விருது அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு ஒரு பெரிய ஆளுமை கையால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிடையவே கிடையாது. யார் ஆளுமை? நம்ம எழுத்துக்களை வாசிக்கிறவங்க தானே ஆளுமை. நம்ம கொடுக்குறவங்களுக்கு நம்ம என்ன எழுதியிருக்கிறோன்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு வாசக கையால் நமக்கு ஒரு விருது கிடைக்குதுன்னா இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அப்படியான ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கி அள்ளி அள்ளி கொடுத்து ஈரோட்டிலிருந்து என்னை இங்கே வர வச்சு இப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வை, லட்சம் பேர் கோடி பேர் இருந்தாலும் அதில் எத்தனை வாசிப்பாளர்கள் இருப்பார்கள் நமக்கு தெரியாது, இங்கிருக்கும் அத்தனை பேரும் வாசிப்பாளர்கள், இவ்வளவு வாசிப்பாளர்கள் முன்னாடி நான் விருது பெறுறத ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஸோ என்னோட பயணம் பண்ணிகிட்ருக்கிற, என்னை ஒவ்வொரு முறையும் வாழ்த்தி கொண்டிருக்கிற முகநூல் நட்புகள்லேருந்து, வாட்ஸ்அப்பில் சொல்கிற நட்புகள்லேருந்து, என்னோட பயணம் பண்ணிருக்கிற அத்தனை நட்புகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். முக்கியமாக வாசகசாலைக்கு நன்றி.